हेलो फ्रेंड्स, वेलकम टू कविता फैंसी चैनल। नम्बर इनके पाकपो बटर मुरुकु एप्डी पाक बटर मुरुकु सेवान पाकल। ना फर्स्ट इडियाप्पम पच्चरिसी मावु रेडीमेड मिक्सा वांगन अरिसी मावु वंदु அரை கப் அளவுக்கு நான் அந்த இடியாப்பம் அரிசி மாவை எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாக்கெட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அரிசி மாவு போட்டாச்சு. அடுத்தது நான் பொட்டுக்கடலையை நல்ல ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கியிருக்கேன். இது நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம கடலை மாவு, இது 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம salt ஆட் பண்ண போறோம். பெருங்காய தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம salt ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு salt. இப்போ நான் பட்டர் எடுத்துக்கலாம் இல்லைனா ghee எடுத்துக்கலாம். இப்போ நான் ghee தான் எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ghee ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து நான் தெளித்து மாவு பிசைஞ்சுக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறோம். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம டைட்டாக பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாவு எடுத்து அச்சில் நம்ம முறுக்கச்சில் இந்த மாதிரி 3 கண் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த முறுக்கச்சில் போட்டு பிழிய போகிறோம். ஏற்கனவே அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் ஊற்றியிருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த முறுக்கு. இந்த மாதிரி பொட்டுக்கடலை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இப்போ ஆயிலில் போட்டு நல்லா செவந்துருச்சு. நம்ம இப்போ நல்லா இது அந்த எண்ணெயினுடைய சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ.